அப்ப மதமன்னு நாட்டிட்டு பயிற்சிரா நல்லா செருக்கி புகரை போடும் வார வருஷத்துக்கு காயாலும் பிடிச்சல நோம்புக்கு ட்ரிங்க்ஸு சரி. எதிரி ஸ்தோளத்துல கேம் செய்கிறேன் அப்பா வாரா புகர ஓடுறதை கண்டு இதை காணித்துன்னு எனக்கே எழுதுறதுதான் நல்லா போடுவோம் போகிறேன். எதிரி சேத்தண்ட செய்கிறே மரத்தடிய புகரை போட பார்க்குறோம் அப்பா அடுத்த நோம்பு காயின்றா வந்து இன்ன ஒரு காய்ச்சல மரம் அல்லடாவது வெள்ளப்பட்ட மரம் ஒரு ரெண்டு மூணு நாள் போகிற வேர் பிடிச்சி அதுக்கு போகிறதான் புகரை போடணும். என்னத்தெண்டா செஞ்சு மரத்தை கொல்லி வச்சிரை வெள்ளப்பட்ட மரம் 1500 கொடுத்து வாய்க்குன்னு வந்தேடா. அப்போ நீங்கள் அண்டே சென்னும் ரெண்டு மூணு நாள் போகிற வேர் பிடிச்ச அதுக்கு போகிறதான் புகரை போடணும். நான் ஒவ்வொரு நாளும் வந்து உடுங்கி பார்க்குறேன் புகரை போடுறதுக்கு வேர் பிடிச்சி இல்லையே வாப்பா. ஐயோ வாருங்க வாப்பா இன்றைக்கும் வேர் பிடிச்சி கொண்டு அண்ணன் கொல்ல the next day கல்லுனால பெருந்தொல்ல இந்த கல்லுனாலுக்கு நான் சேரவே இல்லை அப்படின்னாலே வந்து தூக்கிறதுங்கிறத டே இதுரேஷ் ஏத்தண்டா செய்கிறே வாழை மரத்தை வெட்டி போட்டு குழந்து கொண்டு என்னத்தனை செய்கிற நீ அப்பா நல்ல புலி வாழை குழந்தை தான் தோட்டத்தில் நாளைக்கு நாள் வெட்டலாம் மாறிந்து வந்து பார்க்க எவனோ வெட்டி கொண்டு வச்சு அப்போ நான் யோசிச்சேன் கொலை போட முந்தி வாழையை புலந்து கொலையை தேடி எடுத்தா ஒத்தனுக்கு வெட்டி கொண்டு போகலவே எப்படி அந்த டிக்கிரி மூளை ஒழிக்க ஐடியா வந்திக்கா. ஆனால் எந்த வாப்பா இங்கே பாருங்க உழந்து வாத்தமாக்க வாழை கொலை இல்லை எல்லாம் வந்து இங்கே இங்கேயும் பாருங்க இது வாழை மரத்தை புலந்து பார்த்து வேலை இல்லைடா வாழை மரத்தை அடியை பிடுங்கி பாரு அருந்து தான் கொலைகிறேன். ஆ அப்படி கேசோ மரத்தடியில் வீர அப்போ தோண்டி பார்ப்போம் ரொம்பட்டே கொண்டா தோண்டும் என்ற ரஹமானே ஒன்னால நேத்தே தான் அதை கண்ட பிடுங்கி பார்க்கறே வேறு வந்திடணும் இன்னைக்கு வாழை மரத்தை புலந்து பார்க்கறே கொலை வந்தி கொண்டு உன்ன பெத்ததுக்கு ரெண்டு எருமை மாட்டை வாங்கி போட்டு இன்னைக்கு 12 13 குட்டி உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி இது உலகத்தில் இல்லை.